ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடந்த சென்னை மாமன்ற கூட்டத்தில் ஒரு இரண்டு மக்களுக்கு விரோதமான தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார்கள். ஒன்று, சென்னை மாநகராட்சி முழுவதையும் தனியார் மயமாக்குவது. ரெண்டு, சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சாலையோர வியாபாரிகளை அகற்றக்கூடிய விதமாக தொழில் வரியை கிட்டத்தட்ட 35% வரைக்கும் உயர்த்தியிருக்கிறார்கள். அதேபோன்று தொழில் உரிமம் கட்டணத்தை 100 ரூபாயாக இருந்ததை 3500 முதல் 50000 சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. அது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல் இருக்கிறது. இவர்கள்தான் சுயமரியாதையும் அதே நேரத்தில் சமூக நீதியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி முழுவதையும் தனியார் மயமாக்கிவிட்டால் சமூக நீதியை எங்கே கடைபிடிப்பார்கள் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக எழுகிறது. சென்னை மாநகராட்சி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநகராட்சியில் 3வது மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகள், 15 மண்டலங்கள், 1,59,00,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த மாநகராட்சியை 300 வட்டங்களாக, 23 மண்டலங்களாக, கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாற்ற துடிக்கிற இந்த அரசுதான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சி முழுவதையும் தனியாரிடம் ஒப்படைப்பது. கடைசியாக இருந்த 2 மண்டலத்தையும் கடந்த 22ஆம் தேதி அன்று தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. தனியாரிடம் கொடுத்து விட்டு இவர்கள் எங்கே கொண்டு வந்து சமூக நீதி அமல்படுத்துவார் என்ற கேள்வி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால், சென்னை மாநகராட்சியில் மொத்தம் பணிபுரியக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 21,000 பேர். அதில் 12,068 பேர் நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். என்யுஎல்எம்மாக, என்எம்ஆராக, ஒப்பந்த ஊழியர்களாக கிட்டத்தட்ட 9,500 பேர் வரை இருக்கிறார்கள். இரண்டையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 21,000 சில்லறை பணியாளர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் 7 துறைகள் உள்ளது. பள்ளித்துறை மாதிரி, சுகாதாரத்துறை மாதிரி, வருவாய்த்துறை மாதிரி 7 துறை இருக்கிறது. இந்த 7 துறைகளையும் சேர்த்து 200 வட்டத்திற்கும் 15 மண்டலத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் 12,000 பேர் என்றால் சென்னை மாநகராட்சியின் பணி எவ்வளவு மந்தமாக இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியை தனியார் மயமாக்குவதை உடனடியாக கைவிட வேண்டும். அதே போன்று சென்னை மாநகராட்சியில் இருக்கிற ஒப்பந்த ஊழியர் அத்துணை பேரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடங்களை மூடுவதை கைவிட்டு பள்ளிக்கூடங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு ஏதுவான உயர்தரமான பள்ளிக்கூடங்களாக மாற்றுவதற்கு பதிலாக அதை இடித்து தாசில்தார் அலுவலகம் கட்டுவது, வேறு அரசு அலுவலகம் கட்டுவது என்பதை தமிழக அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் கைவிட வேண்டும். தமிழக அரசாங்கத்தால் சென்னை மாநகராட்சியால் உருவாக்க முடியாத வேலை வாய்ப்பை இங்கு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் சொந்த செலவில் கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, தெருவோரமாக, சாலை ஓரமாக சிறிய சிறிய கடைகள் வைத்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அந்த தொழில் கட்டணத்திற்கு மிக உயரிய அளவில் வரியை உயர்த்தியிருக்கிறார்கள். 100 ரூபாய் முதல் 1,000 ரூபாயாக இருந்த தொழில் உரிமம் கட்டணம் தற்பொழுது 3,500 இருந்து 50,000 மாறுகிறது. அதே போன்று தொழில் வரி. தொழில் வரி என்றால் தொழில் முனைவோருக்கு வரி உயர்த்தலாம். தொழில் வைத்து, பிசினஸ் வைத்து செயல்படக்கூடியவர்களுக்கு தொழில் வரி போடலாம். ஆனால் மாநகராட்சியில் அத்துக்கூலிகளாக, என்யுஎல்எம்மாக, எம்என்ஆராக, என்எம்ஆராக ஒர்க் பண்ணக்கூடிய அல்லது சாதாரண அடிமட்ட தொழிலாளிகள் 20,001 ரூபாய் வருமானம் பெற்றால் அவர்களுக்கு தொழில் வரி பொருந்தும். 20,001 லிருந்து 35,000 வரை 6 மாதத்திற்கு 180 ரூபாய் வரி. 30,001 லிருந்து 45,000 வரை வாங்கக்கூடியவர்களுக்கு 430 ரூபாய் 6 மாதத்திற்கு வரி. 45,001 லிருந்து 60,000 வரை வாங்கக்கூடியவர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை 960 ரூபாய் வரி. ஆனால் 60,000க்கு மேல் வருமானம் வரக்கூடியவர்கள், வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு இந்த அரசு வரியை உயர்த்தவில்லை என்றால் இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. ஏழைகளை கசக்கி பிழிந்து அதை கொண்டு சென்று கார்பரேட் முதலாளிகளுக்கும் பெரு முதலாளிகளுக்கும் அடிப்படை கட்டுமானத்தை செய்வதுதான் தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை மாநகராட்சி மலையா. கிராமத்தில் சொல்லுவார்கள், நாய் வாளை வெட்டி நாய்க்கு சூப்பைப்பது என்று. அதே போன்றுதான் ஏழைகளை சுரண்டி, ஏழைகளை அழித்து அதை கொண்டு சென்று வசதி படைத்தவர்களுக்கு அடிப்படை கட்டுமானம் செய்யக்கூடிய சென்னை மாநகராட்சி உடனடியாக இந்த கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். இவர்கள் சொல்லக்கூடிய சமூக நீதியும் சுயமரியாதையும் உண்மையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த உள்ளாட்சித்துறை, குறிப்பாக சென்னை மாநகராட்சியில அனைத்தும்
தனியார் மயத்தை தடுத்து அது அரசு துறையாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமூக நிதியும் சுயமரியாதை பாதுகாக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நாளைய தினம் 28ஆம் தேதி காலை 9 மணி அளவில் சென்னை மாநகர மாமன்றத்திற்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 3 மாவட்ட குழுக்களும் இணைந்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக மக்கள் பங்கேற்க உள்ளார்கள். தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் நாங்கள் சொல்லக்கூடிய சென்னை மாநகராட்சி தனியார் மயமாக்கத்தை கைவிட வேண்டும், அதே போன்று தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், சாலையோர வியாபாரிகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்றக்கூடாது, தொழில் வரியையும் தொழில் உரிமை கட்டணத்தையும் அதே போன்று சொத்து வரியும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த 5 கோரிக்கைகளையும் சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசாங்கமும் திரும்ப பெறவில்லை என்றால் இந்த போராட்டம் இன்னும் பெருந்திரள் போராட்டமாக அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் அரசியல் இயக்கங்களையும் ஒன்றிணைந்த போராட்டமாக அது மாபெரும் போராட்டமாக வெடிக்கும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.